சமைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணியிருக்கோன்னு, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நாங்கள் சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, கடைசியாக நாங்கள் ஒரு முடிவு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா, எக் ஃப்ரைட் முட்டைக்கோஸ் புதுசாக தான் இருக்கும். நாங்களே இப்போ தான் முதல்ல ட்ரை பண்ண போகிறோம். ஒரு வெங்காயத்தை வாட்டி போயிட்டு வரான். ஆனா வெங்காயத்தை தெரியல. ஆனா அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்வான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் எப்பயுமே சொல்ற வேலை செய்ய மாட்டான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. முதலாளிய யாரும் ஏமாத்தப்படக்கூடாது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இது டிஸ்வே இருக்குது, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. என்ன நல்லா தின்னா விட்டு இங்க பாருங்க. கரண்டி இருக்கா? இருக்கு மலாலே.
பூச்சி புழுலாம் இருக்கும் கோஸ்ல, அதனால இப்ப நம்ம எப்படி வெங்காயத்தை கோஸ் எல்லாம் கழுவுறதுன்னு பார்த்தோம். என்ன தண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? என்ன பண்ணு தெரியல பாருங்க. மறுபடியும் என்ன பண்ணி அச்சு வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு வதக்கிங்க. நீங்க படுத்துல இருக்கனால தாங்க முடியலையே, தலை வலிக்கிறா. வதக்கினேருங்க. வதக்கிட்டு மசாலா போடணும். நாங்களாம் அரைச்சி வச்சிருக்க மசாலா, எங்க கைப்பட அரைச்சி வச்சிருக்க மசாலா பாருங்க. என்ன பண்ற சீவுங்க? வச்சு சீவுனா என்ன சீவ முடியும்? கொஞ்சமா சீவுனா டேய், இவனை வச்சு என்னதான் பண்றதுனே தெரியே. டேய் மெல்ல மெல்ல மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. யூடியூப்ல நாங்க நிறைய வீடியோ பார்த்தோம். அந்த நிறைய வீடியோ பார்த்தது வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டிஷ்ஷா செய்யறோம். கண்டிப்பா நாங்க பரிசு பேசி கடிக்க விட மாட்டோம். அதையா எடுக்கிற உள்ள, அதவையா உள்ள, அதையா எடுத்துல வலுப்படுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இவனை வச்சு சமைக்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான் நானாங்க. Thank you.
வீடியோ பார்த்தோம். அந்த நிறைய வீடியோ பார்த்ததுல வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டிஷ்ஷா செய்யறோம். கண்டிப்பா நல்லா படிச்சு வச்சு இப்ப நல்லா படிச்சு வச்சு இப்ப நல்லா படிச்சு வச்சு அடிக்க விட முடியும். அவங்க எப்படி சமைக்கிறானுங்க பாருங்க. ஒரு காய்கறி வெட்ட சொன்னா அரை மணி நேரம் என்ன பண்றானுங்க பாத்தீங்கன்னா இல்ல யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை சாத்துக்கோ சுத்த வேஸ்ட். வரம்பா இவர் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர்ல மிதங்காரு. நம்ம சாப்பாடு அவ்வளவு டேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாம ஜெயிக்கிறோம், வின் பண்றோம். வணக்கம் ஜென்டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்பர்ட் சரவணன் வந்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பாக்கலாம். நீங்க பாருங்க, நாங்க யூடியூப் பார்த்து தான் செஞ்சோம். செமையா வந்துருச்சு இந்த டிஷ். நீங்க யூடியூப் பார்த்து வேற லெவல்ல செய்யுங்க. இத பாத்தீங்கன்னா நீங்க ஒழுங்கா செய்யுங்க நினைக்கிறேன். இவன மாதிரி ஆளு நான் கூட வச்சு செஞ்சு எருமாட்டு சாணியே செஞ்சு வச்சுக்கிறான். இது எக் நூடுல்ஸ் மாதிரி தெரியல. இதோ இந்த பாத்திரத்துலதான் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்குது, அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே இந்த வடை சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? நானே பரவாயில்ல, முட்டை தோலை எல்லாம் போட்டு சமைக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் பண்றேன்?
என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எக் பொங்கல் இல்லைங்க, இடியாப்ப பொங்கல். நாங்க இப்ப வந்து புதுசா இப்பதான் பேரே ஃபர்ஸ்ட் வைக்க போறோம். என்னுடைய பேர் என்னன்னா இடியாப்ப பொங்கல். இடியாப்ப பொங்கல் செய்யறது அப்படின்னு நீங்களே வீட்டுல செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு ஏதோ 1 லட்சம் கிளம்பி வந்து சமைச்ச உனக்கு பாதியா இருக்கும். எல்லாரும் டிஷ் எடுத்துட்டு வாங்க. பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே நல்லா சமைச்சு தந்திருக்காங்க. அதுல யாரு பெட்டரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஷோட முடிவு பண்றோம். எல்லாரும் மறக்காம வேற செய்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. யாரோட டிஷ் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தான் ஜட்ஜ்.